வகங்குமுள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் வந்து கால் வீக்கத்துக்கான மூலிகை மருத்துவம். கால் வீங்கிறதே எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். பார்த்தீங்கன்னா கால் வீக்கம் வந்து அதிகமாகி நடக்க முடியாமல் போயிடறாங்க, கால் மட்டும் வீங்கியிருக்கோம், கை கால்லாம் சரியாக இருக்கும். இப்போ பேருந்தில் போயிட்டே இருப்பாங்க, ஒரு 4 மணி நேரம் உட்காந்துட்டு போகும்போது கால் வீங்கிறோம், காரில் உட்காந்துட்டு போகும்போது கால் வீங்கிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அது சரியாகாது, குறைஞ்சது 1 வாரமாவது இருக்கும், வலி இருக்கும், நடக்க முடியாது. அப்படியே வந்து அந்த கால் வீக்கத்தால் நரம்பு முட்டி கீழே இருக்கிற நரம்பெல்லாம் வந்து மடங்கிக்கிறோம், அப்போ வந்து நீள முடியாது, ரத்த ஓட்டம் சரியாக இருக்காது. ஏன் அதுனா அந்த நீரானது கீழே போயிட்டு மேலே வராது, ரத்தமானது கீழே போயிட்டு மேலே வராது. உடலுக்குள்ளே வந்து இருக்கிற ரத்தம் வந்து கால் கீழே போனால் கண்டிப்பாக அது வந்து மூளை வரைக்கும் வந்தாகணும், இருதயத்துக்கு வந்து மூளைக்கு போயாகணும். கீழே போனது மேலே வரலன்னா சத்து பற்றாக்குறையால் ஏற்படுறது. சத்து பற்றாக்குறை ஏற்படும் பொழுது உடம்பு வந்து வந்து ரொம்ப அசதியாகவே இருக்கும், கை கால்கள் வீக்கமாக இருக்கும், உடல் சோர்ந்து போயிருக்கும், தோல் வந்து வெளுத்து போயிருக்கும். இதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அசந்து போயே இருப்பாங்க, எதையோ வந்து பறி கொடுத்த மாதிரி இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க உடம்பு வந்து அவ்வளோ அசதியாக இருக்கும், எதையும் தாங்கக்கூடிய சக்தி இருக்காது, முட்டி வலிக்கும், கால் வலிக்கும், விரல்கள்லாம் வீக்கமாக இருக்கும். இந்த வீக்கம்லாம் சரியாகணும், அந்த முடக்கெல்லாம் வந்து அந்த முட்டியினுடைய மடக்கு வந்து முடங்கி போய் கிடப்பாங்க, அதுக்கு தான் முடக்குன்னு சொல்லுவாங்க. அந்த முடக்கு எல்லாம் வந்து சரி செய்யணும், அந்த வீக்கத்தை வந்து கரையை வைக்கணும். அதுக்கு வந்து முக்கியமாக வந்து முடக்காத்தான் இலையை பயன்படுத்தணும். முடக்காத்தான் வந்து கொடியை கிடைக்கும், இப்போ உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கடைகள்லையும் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு, கொண்டு வந்து பறித்து கொண்டு வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த முடக்காத்தனை பயன்படுத்தும் பொழுது கால் முடக்குகளில் இருக்கிற நீர்களை வெளியேற்றும், அது மட்டும் இல்லாமல் வலிகளை போக்கக்கூடியது முடக்கு. இந்த முடக்கு முடக்காத்தான் சொன்னோம்னா முடக்கை வந்து சரி செய்கிறதுக்காக வேண்டி தான் இந்த முடக்காத்தான். இதோடு சேர்த்து நம்ம வந்து உருளைக்கிழங்கை பயன்படுத்துகிறோம். உருளைக்கிழங்கு சாதாரணமாக அவிச்சு சாப்பிட்டிங்கன்னா வாய்வாக இருக்கும், பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா இது வேறு ஒரு வேலையை செய்யும். பச்சையாக சாப்பிடும்பொழுது காலில் உள்ள நீர்கள் மொத்தம் எவ்வளோ நீர் இருந்தாலும் அந்த நீரை பூரா வத்த வச்சிரும், கால் வீக்கத்தை குறைய வச்சிரும். இப்போது அதோட வந்து வெட்டி வேற பயன்படுத்துகிறோம். வெட்டி வேர் பயன்படுத்தும் பொழுது இதனுடைய வாசம் போகும்போது ரத்தங்கள் சுத்தமாகும், புத்துணர்ச்சி கொடுக்கும். சோம்பி போயிருக்கிறவங்க கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருப்பாங்க, அந்த ரத்த சோகமாக இருக்கிறது கொஞ்சம் முகம் தெளிச்சி ஆகும், வந்து கொஞ்சம் ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதால நடை வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதோடு சேர்த்து நம்ம மிளகு சேர்க்குறோம். மிளகை சேர்க்கும்போது எவ்வளோ வந்து நீர் கடுப்பாக இருந்தாலும் நீரினுடைய தன்மை வந்து வெளியாகாமல் இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா சிறுநீரே போகாமையே இருக்கும், சிறுநீர் பாதைகள் முழுவதும் அடைச்சிருக்கும், அதனால் கால் வீக்கமாக இருக்கும். சிறுநீர் பாதையினுடைய அடைப்பை வந்து திறக்கிறதுக்கு மிளகை பயன்படுத்துகிறோம். அதனால தான் மிளகு வாயில் வச்சுக்கிட்டோம்னா அந்த சிறுநீரினுடைய தன்மை வந்து கூட ஆரம்பிச்சிடும், சிறுநீர் அதிகம் போச்சுன்னா கால் வீக்கமே வராது. இதோடு சேர்த்து வெள்ளரிக்காய், வெள்ளரிக்காயை வந்து சாதாரணமாக வந்து சாப்பிட்டோம்னா அதிக அளவு சிறுநீர் போகும், சிறுநீர் போனாலே கால் வீக்கம் வத்திரும், சிறுநீர் போகலைன்னா கால் வீக்கம் கண்டிப்பாக கூடும். இப்போ சாதாரணமாக வெயில் காலத்தில் வெள்ளரிக்காயை சாப்பிடுவாங்க. வெள்ளரிக்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லது, கண்ணுக்கு குளிர்ச்சி, உடலுக்கு குளிர்ச்சி. சிறுநீரகம் வந்து எந்த நேரமும் குளிர்ச்சியாக இருக்கும், சிறுநீரக பை குளிர்ச்சியாக இருந்தால் சிறுநீர் அதிகமாக வெளியாகும், சிறுநீர் அதிகமானால் கால் வீக்கம் கண்டிப்பாக குறையும். சிறுநீர் போகலைன்னா அங்கே சிறுநீர் பாதை முழுவதும் நோய் வந்து சிறுநீர் பாதையில் வந்து உங்களுக்கு நோய் வந்துடுச்சு, அந்த இடத்த வந்து கெட்டு போயிடுச்சு, நோய் தொத்திருச்சின்னுவாங்க. சிறுநீர் பாதையில் தொத்திருச்சுன்னா நீங்கள் கண்ட இடத்துல போய் சிறுநீர் கழிச்சிங்கன்னா அங்கே உள்ள நோய் கிருமிகள் வந்து சிறுநீர் பாதையில் போய் சிறுநீர் பாதை முழுவதும் ரணமாகி சிறுநீர் கழிக்க முடியாமல் போயிடும். அதிக அளவு சூட்டில் சுற்றிட்டு வந்து சிறுநீர் கழிச்சாங்கன்னா அவங்களுக்கு எரிச்சலை உண்டு போனோம். அந்த எரிச்சலெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு பனை வெள்ளத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். பனை வெள்ளம் சாப்பிடும் பொழுது எவ்வளோ எரிச்சலாக இருந்தாலும் சரியாகும். பனை வெள்ளம் சாப்பிட்டோம்னா அடிவயிறு குளிர்ச்சியாக இருக்கும், உடலை வந்து குளிர்ச்சிக்கு கொண்டு போனோம்னா பனை வெள்ளம் தான் பயன்படும். இவ்வளோ பனை வெள்ளத்தை கடித்து சாப்பிட்டு ஒரு சொம்பு தண்ணியை குடித்தோம்னா எவ்வளோ அனலாக இருந்தாலும் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் கிராமப்புறங்களில் பசி எடுக்கிற நேரம் ஒரு பனம் கருப்பட்டியை ஒரு வட்டை அப்படியே எடுத்து சாப்பிட்ருவாங்க. ஒரு வட்டை எடுத்து சாப்பிட்டு தண்ணியை குடித்தாச்சுன்னா எவ்வளோ அனலாக இருந்தாலும் சரியாயிடும். இந்த வெட்டி வேரை வந்து முதல்லே ஊற வச்சு வச்சுருங்க. வெட்டி வேர் வந்து ஊறிக்கிட்டே இருந்தால் தான் நல்லது. ஒரு 12 மணி நேரம் ஊறி இருந்துச்சுன்னா, அந்த வெட்டி வேர் ஊறி இருந்துச்சுன்னா அதனுடைய வாசம் முழுதும் அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். நம்ம அரைச்சி எடுத்தாலும் அந்த வாசம் கிடைக்கும், ஆனால் ஊறிக்கிட்டே இருந்தால் அந்த தண்ணி முழுவதும் அதனுடைய வாசம் கிடைக்கும். தண்ணி முழுவதும் அந்த வாசம் கிடைக்கும்போது அந்த தண்ணியை நம்ம சாப்பிட்டோம்னா நிறைய நன்மை கிடைக்கும். அந்த உடலில் உள்ள சூட்டை குறைக்கக்கூடியது, சூட்டை குறைக்கும். இந்த சூட்டை குறைக்கிறதால உள்ள எவ்வளோ அனல் இருந்தாலும் சரியாகும். அனல் குறைஞ்சால் தான் நீர் போகும், நீர் போனால் தான் கால் வத்தும். நீர் போகவே இல்லைன்னா கால் வீக்கமாகவே தான் இருக்கும். கால் வீக்கமாக இருந்துச்சுன்னா நடக்க முடியாது, காலை ஒரு ஆள் தூக்கி எடுத்து வைக்கணும். சிலர் பார்த்திங்கன்னா கழிவறைக்கு போனாங்கன்னா அந்த காலை தூக்கி மெதுவாக மேலே தூக்கி வைக்கணும், அப்போ தான் அவங்களால் நடக்க முடியல. ஒரு காலை வந்து அவங்க பிடிச்சிக்கணும், ரெண்டு ஆள் தோளில் கையை போட்டு அந்த காலை தூக்கி தூக்கி வச்சு வருவாங்க. முடியாத பட்சத்துக்கு ஆளே இல்லாதனா இந்த ஒரு நாற்காலி மாதிரி வச்சு எட்டு வச்சு நடந்துட்டு வராங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கால் வீக்கம் வத்துறதுக்கான மருத்துவத்தை இப்போ நம்ம பார்க்கலாம்.
சுரக்காத்தான் வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துட்டா போதுமானது. இந்த முடக்காத்தான் வந்து நரம்பு இல்லாம நல்லா சுத்தப்படுத்தி நல்லா மெல்லிசா பிச்சு போட்டு அதை நல்லா அரைச்சுக்கறணும். அது கூட வந்து ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து இப்ப நம்ம அரைக்கணும். உருளைக்கிழங்கு வந்து தோல் நீக்கிட்டு போட கூடாது. தோல் நீக்கிட்டு போட்டீங்கனாக்கா அது வேற ஒரு இதாயிரும். அதனால தோளோட தான் நாம வந்து நறுக்கி இத வந்து சேர்த்து அரைக்கணும். வெள்ளரிக்காய் வந்து ஒரு 50 கிராம் அளவு போட்டா போதும். மிளகு வந்து ஒரு 10 மிளகு 10 மிளகு இத வந்து பொடி செஞ்சுக்கணும். இந்த வெட்டி வேர் ஊர்ன தண்ணி வந்து ஒரு 50 மில்லி அளவுக்கு இதல சேர்த்துக்கணும். ஊறி இருக்கு. பனை வெல்லம் வந்து நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். இந்த சாதாரணமா அப்படியே எடுத்து சாப்பிடுறவங்க சாப்பிடலாம், இல்லனா வந்து இன்னைக்கு இருக்கிற மிக்ஸில அரைச்சு எடுத்து கூழாக்கி குடிக்கலாம். இப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது. இத கூழாக்கி சாப்பிட்டாலும் நல்லது. உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் நமனமன் இருக்கும். உருளைக்கிழங்கினுடைய அந்த ருசி எல்லாம் மாறிடும். இதில் சேரும்பொழுது பனை வெல்லம் சேருது, இதோட சேர்ந்து வெட்டி வேர் சேர்ந்துருக்கு. இது மட்டும் இல்லாமல் முடக்காத்தான் சேர்த்துருக்கோம், மிளகு சேர்த்துருக்கோம், வெள்ளரி பிஞ்சி வந்து சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்த்துருக்கும்போது அந்த உருளைக்கிழங்கினுடைய அந்த நமனமன் இருக்கும், நாக்கெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் சேர்ந்துருக்கும்போது நிறைய வந்து சிறுநீர் வெளியாகும். ஆனால் கால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி குடிச்சிங்கன்னா நாளைக்கு வந்து கால் வத்த ஆரம்பிச்சிடும். ஒரே நாளில் வந்து வத்த ஆரம்பிச்சிடும். கால் வந்து ரொம்ப வேகமாக வத்தும். அந்த வீக்கம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து இதை வந்து ஒரு 3 நாள் அல்லது 4 நாள் சாப்பிட்டா போதும், கால் மொத்தமாக சரியாயிடும். நீ தேவை நம்ம வெளியில் பயணம் போயிட்டு வந்தோம்னா கால் வீங்குதுன்னா அது அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதை தினந்தோறும் செஞ்சு சாப்பிட்டுக்கணும். எவ்வளவு கால் வீக்கமாக இருந்தாலும் இன்றைக்கி சாப்பிட்டா மறுநாள் காலையில் கால் வாத்த ஆரம்பிச்சிடும், சுருங்க ஆரம்பிச்சிடும். தேவையில்லாத நீர்கள் வந்து சிறுநீர் வந்து வெளியாகிரும். அதிகமாக வேர்க்க ஆரம்பிச்சிடும். வேர்த்து வேர்வையிலையும் நீர் போயிடும் அல்லது சிறுநீர்லையும் போயிடும். இப்படி ரெண்டு பக்கமும் போகும்போது உடலில் எவ்வளவு சூடு இருந்தாலும் தனிய ஆரம்பிச்சிடும். சூடு தனிச்சினாலே சிறுநீர் போகும். சிறுநீர் போச்சுன்னா கால் வீக்கம் எவ்வளவு பெரிய வீக்கமாக இருந்தாலும் வத்த ஆரம்பிச்சிடும். இது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இப்போ நின்றுக்கிட்டே சமைக்கிறாங்க, யாருமே வந்து உட்காந்து சமைக்கிறதே கிடையாது. ஏன் உட்காந்து சமைக்கிறது? அந்த அடுப்பே கிடையாது. இன்றைக்கி உட்காந்து கால் நீட்டி வந்து அடுப்பு எரிக்கிற வேலையே கிடையாது. நின்றுக்கிட்டே வேலை செய்கிறாங்க. ஓடியாந்து ஓடியாந்து வந்து சமைச்சு அவங்களுக்கு வீட்டுக்காரருக்கு வைக்கிறாங்க. அதுவே வந்து கால் வீங்கிடும். கீழே உட்காந்து சமைச்சாங்கன்னா அவங்களுக்கு இடுப்பு வலி இருக்காது, கால் வலி இருக்காது, நல்ல தூக்கம் வரும். அந்த வந்து இன்னைக்கு இருக்கிற அடுப்புனுடைய இது பார்த்தீங்கன்னா எல்லாமே நின்றுக்கிட்டு செய்கிற மாதிரி தான் இருக்கும். முந்தி உள்ள அடுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து கால் நீட்டி மெதுவாக காய்கறி என்ன இருக்குவாங்க, அந்த பக்கம் வடச்சட்டியில் பொரிப்பாங்க, இந்த பக்கம் குழம்பு வைப்பாங்க, இந்த பக்கம் சோறு வைப்பாங்க. 3 அடுப்பு வச்சுருப்பாங்க, விறகு வச்சிருச்சாங்க. இன்றைக்கி எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து நவீனமயமாயிடுச்சு. அதனால் நடந்துகிட்டே இருக்கிறதால கால் வந்து வீங்கிரும், நரம்புகள் முடிச்சுகள் வந்துடும். இந்த மாதிரிலாம் வந்து வீக்கம் அதிகமாகிடும்னா அந்த வீக்கம்லாம் வத்தவே வத்தாது. அந்த வீக்கத்தை வந்து கரைக்கிறதுக்கு இப்படியே சாப்பிடலாம். இதே மாதிரி எடுத்து சாப்பிட்டோம்னா நல்ல ருசியாக இருக்கும். பனை வெல்லம் சேர்த்ததால் நல்ல ருசியாக இருக்கும். மென்று சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். மென்று சாப்பிட முடியாதுன்னா நல்லா கூழாக அரைச்சி இதையே வந்து குடிக்க கொடுத்துடலாம். இப்படி கொடுத்தோம்னா கால் வீக்கம் கண்டிப்பாக வத்தம். இந்த மருத்துவ முறையை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.